ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் முருகனும் வரம் தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் தங்கமே. எங்களை உள்ளே அழைப்பாயா? வா செல்லமே, அழைத்துக்கொள், வரத்தை பெற்றுக்கொள். அழைத்தால் கோடி அதர்சம் உனக்குத்தான் தங்கமே. இன்று நீ எடுக்கும் முடிவுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வை தரப்போகிறது என்று உன் மனதில் ஒரு முடிவு எடுக்கப் போகிறாய். பார்த்து கொண்டே இரு, என்று நடக்கும். அந்த முடிவை சரியாக எடுக்கும் திறமை உனக்கு இன்று கிடைக்கும் செல்வமே. போலியும் பொய்யும் நிறைந்த மனுஷனுக்கு வேணும் ஆரம்பத்தில் வெற்றி இருக்கலாம், ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, முடிவில் தோல்விதான் நிச்சயம். உன் கண்ணெதிரே நடக்கும் போலியான மனுஷனை பார்த்து கொண்டுள்ளாய், பொய்யான மனிதனை பார்த்து கொண்டுள்ளாய். அவர்களுக்கு இப்போது வெற்றியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். இது ஆரம்ப வெற்றி தான், முடிவில் நிச்சயம் தோல்விதான் தங்கமே. பயப்படாதே, கலங்காதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு, பணம் கிடைக்கும் போது கிடைக்கும் பாசம், பணம் இருக்கும் போது கிடைக்கும் மதிப்பு, பணம் இருக்கும் போது கிடைக்கும் மரியாதை வெட்டு வேட்டுதான், வெத்து வேட்டுதான் தங்கமே. அது முற்றிலுமாக போலியானது, உண்மை அல்ல. இந்த உண்மையை நீ எப்போது உணர்வாய் சொல் பார்க்கலாம். அந்த பணம் இல்லாத போதுதானே நீ உணர்கிறாய், ஒரு வேலை இல்லாதது போலதானே ஒரு நீ உணர்கிறாய். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது தங்கமே. யார் எப்படி இருந்த போதும் நீ நேர்மையாக இரு, அது தரும் பரிசுதான் உண்மையான கம்பீரம் உனக்கு. அடுத்தவரது சொல் கேட்டு நிலைகொள்ளாமல் இருக்காதே. சொல்லப்போனா உன்னுடைய குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான். என்ன, மனுஷங்க கிட்ட ரெண்டுமே நிலையாக இருப்பதில்லை. நீ நினைப்பாய் நிரந்தரமாக இன்ப துன்பங்கள் அடைந்தவர்கள் இல்லை என்று. ஒரு கட்டம் வரவு இருக்கும், ஒரு கட்டம் செலவு இருக்கும், ஒரு கட்டம் இன்பம் இருக்கும், அதுபோல் மறுகட்டம் துன்பம் இருக்கும் தங்கமே. இதுதான் இயற்கை, இயற்கையின் நியதி. இதை தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக புன்னகையோடு வாழ்ந்து விடு, மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடு. உன் மனசுல உள்ள துயரத்தை களைச்சு விடு தங்கமே. துயரற்ற மனிதன் என இந்த உலகத்தில், துயரற்ற மனிதன் என்ற உலகத்தில் எவருமே இல்லை. இது புற்றுநோய் போல் அரித்து விடும் தங்கமே. இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், துயரம் இருக்கும். ஒரு சிலர் எப்படி இருப்பார்கள், அந்த கஷ்டங்களை நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். துயரங்களை கனமாக தாங்கிக் கொண்டு நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்ள வேண்டியதில்லை தங்கமே. நீ கஷ்டங்களை உன்னுடைய மனதிற்குள் புகுத்தி வைக்க வைக்க அதன் அழுத்தம் பல மடங்கு மிகுதியாகிவிடும், கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு வந்துவிடும். இதனால் என்ன நடக்கும், மனச்சோர்வுதான் கிடைக்கும். மனச்சோர்வினால் கூட இன்னும் பூதாகரமாக பிரச்சனைகள் ஏற்படும். நீ எதை நினைத்தும் துக்கப்படாதே தங்கமே. துக்கத்தை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். துயரங்களை கனமாக தாங்கிக் கொண்டு நம்மை நாமே துன்படுத்திக் கொள்ள வேண்டியதே கிடையாது. துன்பத்தை உன்னுடைய மனதிற்குள் புகுத்தி வைக்க வைக்க அதன் அழுத்தம் பல மடங்கு மிகுதியாகிவிடும் தங்கமே. இதனால் என்ன கிடைக்கும், கஷ்டமும் மனச்சோர்வும். மனச்சோர்வினால் பல துயரங்கள் நிச்சயமாக அடைந்து விடுவாய் தங்கமே. எதற்கு என்ற ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம். எது காரணம் என்ற ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம், விட்டு விடு. இந்த ரெண்டுல இருந்து நீ விட்டுட்டு வாழ்க்கை சிக்கல்களை எப்படி நீ வெற்றிகரமாக எதிர்கொள்ளணும்ன்றத மட்டும் நீ முக்கியமா தெரிஞ்சுக்கோ தங்கமே. இன்னொன்னு முக்கியமானதை சொல்கிறேன், கேட்டுக்கோ தங்கமே. எதற்கு கஷ்டத்தை நினைக்காதே என்று கூறுகிறேன், எதற்கு பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்காதே என்று சொல்கிறேன் தெரியுமா? கோடி கோடியாக சொத்து இருக்கலாம், பெரிய பெரிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கு வசதி இருக்கலாம், திறமையான மருத்துவர்களால் வேண்டுமானால் இறப்பினை கூட தள்ளி போடலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உயிர் போகத்தானே போகிறது. அப்போது யாராலும் போகின்ற உயிரை தடுத்து நிறுத்த முடியாதது, அதுதான் வாழ்க்கையின் நியதி.
இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் எதற்கும் துன்புறுவதற்கு அவசியமே இல்லை. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சுற்றியுள்ள உறவுகளுக்கும் எடுத்து சொல். இதை இல்லையேல் உன் குடும்பத்திற்கு மட்டும் எடுத்து சொல். எதுவுமே நிலை மாறாத இருக்கின்ற போது உன் துயரம் மட்டும் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிலை மாறிவிடும் சொல் பார்க்கலாம். கஷ்டத்தை தூக்கி எறிந்து விடு, அதன் கலைந்து விடு என்று சொல்கிறேன். மகிழ்ச்சியோடு இருந்து விடு தங்கமே. கவலைப்படாதே, நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டாய். நீ வேலை செய்யும் இடமே உன்னை சுற்றி பிரகாசமாக இருக்கப் போகிறது. இதனால் பலரோட பகை கூட உனக்கு கிடைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அனைத்தையும் தாங்கி சிறப்போடு செயல்பட போகிறாய். கோபம் உனக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். இந்த கோபத்தை நீ சற்று அடக்கி கொண்டால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்ப கோபத்தை அடக்கிக் கொள்ளும் என்று சொல்கிறேன். துயரத்தை தூக்கி எறிந்துவிடு என்றும் சொல்கிறேன். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. எதையும் நீ அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டாய். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதற்கான வழியை நீ வகுத்து விடுவாய். மற்றவரோட விஷயத்தில் மூக்கை நுழைத்து விட மாட்டாய். எனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய இறக்குண குணம்தான் உன்னை வாழ வைக்கிறது. பிறருக்கு உதவும் குணம்தான் உன்னை உயர வைக்கிறது. கையில் உனக்கு பணமே தங்காது. யோசித்துப்பார், தங்குகிறதா? வரவு ஒரு பக்கம் இருக்க செலவு ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் மனமோ இல்லை இல்லை என்று சொல்லாது உன்னிடத்தில் இருப்பதை அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் செயலை சிறப்பாக செயல்படுத்து, திறம்பட செய்வாய். நிச்சயமாக கஷ்டங்களை அனுபவித்தாய். இல்லை என்று சொல்லவில்லை. உனக்கு நம்பிக்கை துரோகம் நிறைய நடந்துகிட்டு இருந்திருக்குது. மற்றவர்களுக்கு நீ அவநம்பிக்கை மட்டும் நீ தரமாட்டாய். இது என் பிள்ளையோட குணம். யாரிடமும் நீ அவ்வளவு சுலபத்தில் பழகிவிட மாட்டாய். நீ புத்திசாலி. வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு அதிகம் துடித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்போதும் மகிழ வைக்கணும்னு நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எதிர்காலத்தை சிறப்பாக திட்டமிட்டு அதற்காக நீ என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தனையும் செய்து முடிப்பாய். பாசமுள்ள நீ அதை வெளிக்காட்டி விட மாட்டாய். பிடிவாதம் அதிகம் இருக்கும். தான் செய்வது மட்டும் சரி, மற்றவர்கள் செய்த தவறு என்று அடித்துரைப்பாய். இதுதான் உன் குணம். நீ நிதானமாக செயல்படுவாய். உன்னுடைய முயற்சியால் முன்னேற்றத்தை கண்டு நிறைய பேர் புறாமைப்படுவார்கள். உண்மைதானே? நீ அதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளவே மாட்டாய். யாரேனும் சின்ன தவறு செய்தால் கூட உடனடியாக தட்டி கேட்டு விட்டுவாய். அப்படிப்பட்ட சுபாவம் உனக்கு இருக்கிறது. மனதால் எந்த ஒரு காரியத்திலும் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பாய். நீ பல சோதனைகளை தாண்டி வந்து விட்டாய் தங்கமே. தடைகளை கண்டு நீ பயப்படுவதே இல்லை. ஏன்னா உன் தன்னம்பிக்கை அங்குதான் இருக்கிறது. நீ சிரமத்தை தான் அதிகம் சந்தித்துள்ளாய். கவலைப்படாதே, வாழ்க்கையோ ஆகாயம் போல பறந்து விரிந்ததுதான். ஆனால் நட்சத்திரம் போல் உன் பிரச்சனையை நிறைய சிதற விட்டுள்ளாய். சூரியனை போல உன் பிரச்சனைகள் உன்னை சுட்டி கொண்டுள்ளது. இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நடுவில் நிலவை போல உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறோம். இந்த வரத்தை தரத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளோம். இனி உனக்கு கோடி அதிர்ஷ்டமே. உனக்கான எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்க உள்ளது. ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் யோக அடிதான். உன் தேவைகளுக்கான தேடல் கிடைத்து விட்டது. மாற்றத்திற்கான மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. சந்தோஷம்தானே? அழகாக விடிந்துள்ள இந்த செவ்வாய் என் பிள்ளைக்கு அருமையான நாளாக விடிந்துள்ளது. வரத்தை பெற்றுக்கொள் தங்கமே. கோடி அதிர்ஷ்டம் உனக்கு. உனக்கே தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.